அடுத்ததாக வி தபால் ஊழியர்கள் நேற்று நள்ளிரவு முதல் சுகவீன விடுமுறையை அறிவித்து பணிப்புறக்கணிப்பை ஆரம்பித்துள்ளனர். ஊழியர்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது. ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக தற்போது அஞ்சல் திரைக்களத்தின் செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் இடையூறுகள் காணப்படுவதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்கத்தின் ஏற்பாட்டாளர் சிந்தக்கு பண்டார தெரிவித்துள்ளார். விஷன் கேயா நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. இந்நிலையில் இன்றைய தினம் தபால் ஊழியர்களின் பணிப்புறக்கணிப்பு காரணமாக சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக தபால் நிலையத்திற்கு சென்றிருந்த பொதுமக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகி இருந்ததாக தெரிவித்தனர். இந்நிலையில் இன்றைய தினம் தபால் ஊழியர்களின் பணிப்புறக்கணிப்பு காரணமாக சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக தபால் நிலையத்திற்கு சென்றிருந்த பொதுமக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகி இருந்ததாக தெரிவித்தனர். இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த அஞ்சல் மா அதிபர் ருவன் சத்குமார் ஊழியர்களை சேவையில் இணைத்துக் கொள்வது தொடர்பில் திரைசேரியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விக்னேஸ்வரனுக்கும் இடையிலான சந்திப்பு யாழில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. குறித்த சந்திப்பு யாழ் நல்லூர் கோவில் வீதியில் உள்ள விக்னேஸ்வரனின் இல்லத்திலேயே இடம்பெற்றுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வடமாகாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் பல்வேறு நிகழ்வுகளிலும் பங்கேற்றிருந்தார். இந்நிலையிலேயே விக்னேஸ்வரனையும் சந்தித்து அரசியல் நிலைமைகள் தொடர்பில் கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்படுகிறது. திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் கிழக்கு சேனையூர் கிராம சேவகர் பிரிவில் உள்ள நெல்லிக்குளம் மலைத்தொடரின் பாறைகளை உடைப்பதற்கு கடந்த சனிக்கிழமை பாறை உடைப்பு இயந்திரத்துடன் உடைப்பு வேலைகளை ஆரம்பிக்க முயன்றபோது அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் உடைப்பு வேலைகள் நிறுத்தப்பட்டன. ஆனால் கடந்த செவ்வாய்க்கிழமை காலை மீண்டும் பாறை உடைப்பு வேலைகளை ஆரம்பித்த போது மக்கள் குறித்த இடத்திற்கு சென்று கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சம்பூர் போலீசார் 10 பேரை செவ்வாய்க்கிழமை கைது செய்து பின்னர் போலீஸ் பிணையில் விடுவித்துள்ளனர். மேலும் விடுக்கப்பட்ட 10 பேரும் மூதூர் நீதிமன்றில் நேற்று மதியம் ஆஜராகியுள்ள போது நீதிமன்றமானது அனைவரையும் சொந்த பிணையில் விடுவித்ததோடு குறித்த பிரதேசத்தை இம்மாதம் 15 தேதியன்று நீதவான் பார்வையிடுவதாக மன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபை கல்முனை சாலை ஊழியர்கள் சாலைக்கு முன்பாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இலங்கை போக்குவரத்து சபை கல்முனை சாலை ஊழியர்கள் கருத்து தெரிவிக்கையில் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களின் பாதுகாப்பினை வலியுறுத்தியும் ஒருங்கிணைந்த சேவை வேண்டாம் என தெரிவித்தும் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக கடந்த செவ்வாய்க்கிழமை நேர கால தாமதம் என குறிப்பிட்டு அம்பாறை கல்முனை ஒருங்கிணைந்த சேவையில் ஈடுபடும் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களுக்கும் தனியார் பேருந்து ஊழியர்களுக்கும் முரண்பாடு ஏற்பட்டு கைகலப்பில் முடிவடைந்திருந்தது. இதன்போது இரு தரப்பினர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருந்தனர். இந்நிலையில் கல்முனை தலைமையக போலீசாரினால் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் சிலர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டனர். மேலும் இப்போராட்டத்தினால் பயணிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டதோடு போதிய பேருந்துகள் இல்லாத காரணத்தினால் சில பாடசாலை மாணவர்கள் நீண்ட நேரம் பஸ் தரிப்பிடத்தில் காத்திருந்ததாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். தமிழகத்தின் ராமநாதபுரம் மண்டபம் அடுத்த மறைக்காயர் பட்டினம் கடற்கரை அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக வீட்டின் பின்புறம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 3 லட்சம் மதிப்பிலான 60 மூட்டை சமையல் இஞ்சி மூட்டைகளை மண்டபம் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ள நிலையில் சமையல் இஞ்சி மூட்டைகளை பதுக்கி வைத்திருந்த வீட்டின் உரிமையாளர் குறித்தும் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளனர். மறைக்கையாறு பட்டினம் கடற்கரையில் இருந்து சமையல் இஞ்சி நாட்டுப்படகில் கடத்த இருப்பதாக மண்டபம் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவல் அடிப்படையில் நேற்று இரவு மறைக்கையாறு பட்டினம் கடற்கரை ஓரமுள்ள வீடுகள் மற்றும் மீன் பதப்படுத்தும் கம்பெனி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து அதிரடி சோதனை நடத்தியுள்ள நிலையில் குறித்த இஞ்சி மூட்டைகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.